படம் பார்க்கலாம் நான் தியேட்டருக்கு போனேன். பாப்கார்ன் தெரியலையா? யோ நீ வேற ஐயா, சீரியஸா நான் வந்திருக்கேன், நீ என்னடானா சிரிப்பு காமிச்சுட்டு இருக்க. நான் தியேட்டருக்கு இப்போ ரீசெண்டாக போன வாரம் போனேன் படம் பார்க்கலான்ட்டு. அங்கே போனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்னடா, அவர் இப்போ தான் படமே நடிச்சிட்டு இருக்காரு, அதுக்குள்ளே என்னடா பிரச்சனை பண்ணுறீங்க? இப்போ தான் டீசர் ஒன்று விட்டாங்க. இப்போ டீசரு ட்ரைலர்லாம் விடுறது மக்கள் வந்து இந்த படத்தை பற்றி எப்படி நினைக்கிறாங்க, எப்படி இந்த படம் இருக்குது அப்படிங்கிற ஒரு லே அவுட் மாதிரி காட்டுறானுங்க. இந்த ஒன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஆனால் கடைசியில் என்னது, அதுவே வந்து படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் வந்துடுது. இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அமரன் கார்த்திகேயன் படமா? அதே தான். நீ எப்போ பாரு, இதுக்கு தான் வீட்டில் தனியாக இருக்காதா தனியாக இருக்காதான்னு சொல்கிறது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கடானாலும் வைக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்துக்கோங்க அப்பா அம்மா அவர்களே. இது மூலயமா நம்ம தலைவருக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் செய்து வைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். டிஸ்க்ளைமர் போட்டுருக்கீங்கள, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. இப்போ என்ன ஆச்சு, கடைசியில் சிவகார்த்திகேயன் அமரன் படம் வந்து இப்போ டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை வச்சு ஒரு பக்கம் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பஞ்சாயத்து வந்ததுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயனும் விஜயும் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் இந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வேறு வேலையே இல்லை. ஐயோ தப்பாக சொல்லலைங்க, தலைவா தளபதி தலைவர் எல்லாம் நம்ம சிவகார்த்திகேயனை போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலே என்னாச்சு, இப்போ வந்து அடுத்த தளபதி வந்து சிவகார்த்திகேயன் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம விஜய் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடியே சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தார், ஒரு ஆடியோ லான்ச்சில் அதாவது பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டாரு. கிட்ஸ் அதுதான், அதுதான் நம்ம பைய புத்திங்கிறது தாங்க. நான் என்ன பேசிக்கிறேன், எதை பிடிச்சாரு கேட்டேன். ஏன்னா அவர் காக்கா குருவி கதைலாம் சொல்லுவாரு, யானை எரும கதைலாம் சொல்லுவாரு, அதனால ஏதோ ஏதாவது பிடிச்சி ஏதாவது சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டேன். நான் டீசர் பார்த்தேன், பார்க்கும் போது என்னடானா, அதுல வந்து முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த மக்கள்லாம் வந்து அதுல இருக்கிறாங்க. நானுமே பார்த்தேன். அதான் நார்மலாவே என்ன பண்றாங்க, ஸோ ஒரு மிலிட்ரி இந்த மாதிரி இல்லை போலீஸ் அப்படி அப்படின்னு, போலீஸ் கூட விட்டா நார்மலா இருக்கும், மிலிட்ரி அப்படின்னு போயிட்டாலே நமக்கு வந்து ஃபுல்லா காஷ்மீர் அந்த பக்கம் தான் வச்சு எடுக்கிறாங்க ஷூட்டிங். அது காஷ்மீர் அந்த மாதிரி இப்ப எடுத்துருவாங்க. அதை தாண்டி அதுல என்னத்தை தெரியுமா கொண்டு வந்துருவானுங்க, ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு படமா கொண்டு வந்துருவாங்க. அதுல அவர் என்ன காட்டியிருக்காரு, எனக்கு புரிஞ்ச வரைக்குமே வந்து முஸ்லீம்ஸ வந்து தீவிரவாதியா பாக்குறீங்க, பாக்காதீங்கடா இவங்க நல்லவங்கடா அப்படின்னு சொல்றதுதான் அந்த படமா எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அதுல கருத்தையே சுத்தி அப்படிதான் கொண்டு வராங்க. அந்த ஒன்லைன் பார்க்கும் போதே அது அதுதான் புரியுது. ஆமா, அப்படி இருக்கும் போது என்ன பண்றானுங்க, இது எதிர்த்து தமிழ்நாட்டுல ஏதோ இடத்துல ஆர்ப்பாட்டம்லாம், அதான் இந்த கொட்ட தொங்கிய சங்கி, கொட்ட தொங்கப்பட்ட சங்கின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கருத்துல எங்க பாரு அந்த சங்கிங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணணும், ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதே தான், படத்தை வெளியில விடக்கூடாது, வெளியில வரக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னைக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்னத்துல போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா நீங்க எடுக்கிறதுலாம் ஒரு செல்ஃபோ எடுக்காது, ஒண்ணுமே நடக்காது. அதை தாண்டி போய் 10 பேரை கூப்பிட்டு ரோட்ல நின்று கத்தனா முடிஞ்சா அவனுக்கு என்ன, வழக்கமா இந்த நமக்கு போடுவாங்கல்ல கமெண்ட்ல, 200 200 200 200 200 200 நல்ல அந்த பாண்டி பசார்ல ஏதோ ரோட் கடையில விற்கிற மாதிரி 200 200 200 200 200 இந்த எங்க ஏரியாவில் ₹200 நான் வண்டிக்கு பெட்ரோல் கூட போட்டதில்ல, ₹200 சொல்றாங்க பாரு. என்ன நான் சொல்றேன் பாருங்க, நீ அடிச்சுடுப்பா சோசியல் மீடியா ஜனநாயக நாடு, யாரு வேணா கருத்து, யாரு வேணா என்ன தப்பெல்லாம் சொல்லலப்பா, உங்களோட கருத்தை நீங்க பதிவிடுங்க கமெண்ட்ல, என்ன வேணா போடுங்க. அந்த மாதிரிதான் என்னாச்சு, இப்போ இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறதே வந்து அந்த ப்ரொடெஸ்ட் பண்றேன்னு வந்துட்டானுங்க, அதுல இருக்கிறதே 10 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 10 பேருக்கு இவனுக்கு ₹200 கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டானுங்க நினைக்கிறேன். எனக்கு அந்த நியூஸ் என்ன தெரியுமா, என்னது 200 ஒரு பிரியாணி அப்புறம் அது அது போதை பொருள், போதை பொருள் இல்ல சரக்கு, அது அது போதை பொருள் தானே. நீ வந்து நீ நினைச்சுக்கலாம் காளானு கீழானு அப்படின்னு, காளான்லாம் தர்றதுக்கெல்லாம் இவங்ககிட்ட காசு இல்லை.
அதனால வந்து இதை கொடுத்துடுறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுல லீகல், அதனால வந்து கொடுத்துடுறாங்க. அதை நம்ம தடை பண்ண முடியாது, அது காலகாலமா இருக்கிறது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்னன்னா அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நானும் பண்றேன் அப்படின்னு இது என்ன ஆச்சு கடைசியில சிவகார்த்திகேயன் வந்து இப்ப ரீசன், இதுக்கு முன்னாடி கூட இமான் அவர்கள் வந்து அவங்க ஒய்ஃபை வச்சு அப்புறம் இவர் அது இதுன்னு எக்கச்சக்க பிரச்சனை போச்சு. ஆனா அதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து சிவகார்த்திகேயனுடைய படத்துக்கு இனி நான் வந்து மியூசிக்கே டைரக்ட் பண்ண மாட்டேன் வாய்ப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. பெரிய துரோகத்தை வந்து செஞ்சிட்டாரு. அதெல்லாம் வெளிப்படையா பொது வெளியில சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு அவர் ஐப்பை கொடுத்து அது ஒரு கலவை பிரச்சனையாயி அது இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. இல்ல அந்த படத்துல அதாவது நீ சொன்ன மாதிரிதான் அந்த முஸ்லீம் சமூகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சோ அந்த முஸ்லீம் சமூகத்துல இருக்கக்கூடியவங்க பாகிஸ்தான்ல வந்து தீவிரவாதிகள் இருக்காங்கதான், அதை வந்து யாரையும் மறுக்க முடியாது. ஆனா அதை வச்சு எல்லாருமே அவங்கதான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் மத்தியில. அதுதான் வந்து இப்போ அவங்க அதான் நீ சொன்ன மாதிரி வந்து படத்துல வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே நல்லவங்க தான், இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ராணுவம் வந்து கஷ்டப்படுது அப்படிங்கறத கூட காமிக்கலாம். ஆனா நம்ம ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எப்படியாவது பஞ்சாயத்து பண்ணணும்பா, அதனால அதை வந்து இவங்க எல்லாம் வந்து தீவிரவாதிகள், இவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கணும், இவங்க எல்லாம் நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் கிளப்பி விடுறானுங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்றானுங்க. இது என்ன இந்த மூவி வர்றது ஒரு சமூகத்துக்கு ஒரு வெளி எப்படி சொல்றது சமூக கருத்துறையே ஒரு கருத்தா ஒரு கருத்து பரப்புரையா இந்த மூவி இருக்கலாம் படம். அதுக்கப்புறமா ஒரு சமூகத்துக்கு தேவையான படமாவும் இருக்கலாம். நிறைய பேருடைய மத்தியில வந்து முஸ்லீம்ஸ்னாலே வந்து தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்ரேட் தமிழ்நாட்டுலன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டை தாண்டி வெளியில ஸ்டேட் எல்லாம் போனோம்னா அந்த மாதிரியான போர்ட்ரேட் இருக்கு. அதெல்லாம் உடைக்கிற அளவுக்கு இந்த படம் தமிழ்நாட்டுல தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி தெலுங்கு மலையாளத்துல உண்மையிலே வந்துச்சு அப்படின்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். புரிஞ்சிருச்சு படத்தோட கருத்து இதுதான். நீ சொல்லும் போது எனக்கு என்ன என்ன மாதிரி இது ஏன் பிரச்சனை பண்ண வராங்கன்னா, இந்த சங்கிகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து சும்மா இல்லாம இப்போ இவங்கள நல்லவங்கன்னு காமிச்சிட்டா நம்ம வந்து இவங்கள வந்து கெட்டவனு காமிச்சிட்டு இருக்கோம், அந்த பேர் மாறி போயிருமே அப்படின்னு சொல்லி கோழ்த்தி போட்டுட்டானுங்க. இப்பதான் புரியுது விஷயமே. அப்ப கொளுத்தி போட்டோன்னா அப்ப என்ன பண்ணுவோம், நீ கட்சி மாறிட்டியா என்ன சொல்லிட்டு இருந்த, இப்ப நீ என்ன கட்சி மாறிட்ட போல. நானே தெரியாம சொல்லிட்டேன் சங்கீன்னு, இப்படிதான் கோவம் வரும் ஒருத்தவங்களுக்கு. பொண்ணு வந்து அப்பாவை சங்கீன் அதிக கோவம் வருதுன்னுவாங்க, அப்பா வந்து சங்கீன் சொல்றதுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு. நீங்க இப்படி பேசிப்பாங்க, அதனால அதை சொல்லாத, நம்ம அடுத்த இதுக்கு போவோம். சாரிப்பா தெரிஞ்சே சொல்லிட்டேன் சங்கீன். ஓகே, அதுதான் என்னாச்சு, அவனுங்க இப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணி அப்ப அவனுங்க ஆல்ரெடி வந்து இஸ்லாமிய சமூக மக்கள் வந்து எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே வச்சுக்குவோம் மக்கள் மத்தியில, அந்த பேரையா நம்ம நல்ல பேரா மாத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்களா என்னன்னு தெரியல. இது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, ஒருவேளை இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யூகம் தான். இப்ப அதனாலதான் வந்து இந்த பிரச்சனை பண்ணி இந்த படத்தை வந்து எப்படியாவது இதுக்கு ஏதாவது பண்ணுவோம், இந்த சீன் எல்லாம் தூக்கும். இப்ப தலைவா படம் எடுத்துக்கலாம்ல, அது விஜய் எக்கச்சக்க பிரச்சனை அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள. ஆனா விஜய வந்து நிறைய இடத்துல என்ன சொல்லியிருந்தாரு, இந்த ஆனா அந்த அந்த படத்துக்காக அவார்டு கொடுத்தாங்க அவார்டு ஃபங்க்ஷன்ல. அப்ப என்ன சொல்லியிருந்தாரு, இல்ல இந்த படம் வந்து எனக்கு ஒரு வெற்றி அடைஞ்ச படத்துக்கு எனக்கு அவார்டு கொடுத்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், ஆனா வெற்றி அடைய போற படத்துக்கு, ஆனா அது வெற்றி அடையல இருந்தாலும் அது வெற்றி அடைஞ்சிருக்க வேண்டிய படம், அந்த படத்துக்கு கொடுத்தீங்க அதை நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி அதுல வந்து இஸ்லாமிய சமூக மக்களை வச்சு எல்லாம் நிறைய அந்த பாம்பே அந்த சைட்ல வச்சு எடுத்திருப்பாங்க தீவிரவாதம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கும் இதுக்கும் வந்து அப்படியே சிங்க் ஆகிற மாதிரியே இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கூட வந்து ஃபர்கானான்னு ஒரு படம் வந்துச்சு, அதை வந்து முஸ்லீம் சைட்ல எல்லாரும் எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இயக்கங்கள் எல்லாம் போய் அந்த படத்தை பார்த்துட்டு, ஒரு சில கட்சிகள் அரசியல் கட்சிகள் எல்லாம் படத்தை போய் பார்த்துட்டு, இல்ல அப்படி எதுவுமே இதுல படத்துல சொல்லப்படல அதனால வெளியிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த முஸ்லிம்களை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னும் போது எதிர்க்கிறாங்க, அது தப்புதான். அது எந்த ஒரு மதத்தை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணாலுமே அதை எதிர்க்கலாம், அது முஸ்லீமா இருந்தாலும் சரி கிறிஸ்டினா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி, இந்து ஒருத்தர் தப்பா போர்ட்ரேட் பண்றான்னா முஸ்லீம் கிறிஸ்டின் ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கலாம், எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். இப்படி ஒரு ஒரு மதத்தை ஒருத்தன் தப்பா போர்ட்ரேட் பண்ணாலும் எதிர்க்கலாம். ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரவேற்றாங்கல்ல, அதுதான் அதான் இப்ப என்னன்னா ஒரு இப்போ நார்மலாக சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கோங்க, ஒரு 30 செகண்ட் வீடியோ போடுறாங்கப்பா, அதில் என்ன பண்ணுவாங்க, வீடியோவில் இருக்க ஹைலைட்டை தான் தூக்கி போடுவான், ஹைலைட்டில் நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அதை வந்து நம்மளுங்க அதை மட்டும் பார்த்துட்டு இவன் பூரா இப்படித்தாயா, இவன் இனிமேல் இதை ஒத்தே வர மாட்டான், இவன் இப்படி போட்டு அடிக்கிறான் இப்படி பண்ணுறாங்கிறானுங்க, அதை ஃபுல்லாக பார்த்தா தானே தெரியும், அதுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. இவனுங்களுக்குலாம் என்ன தெரியுமா ஒரு கான்செப்டு, முஸ்லீம்கள்னா தீவிரவாதிகள் அதே தான். ஆனால் முஸ்லீம்கள் கரெக்டாக ஒரு அழகான ஒரு பதில 2015
எல்லா பிளட்லயுமே சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, நாங்க தீவிரவாதிங்க தான்டா, மக்களுக்கு பணி செய்யறதுல தீவிரமா இருக்கும், அதனால நாங்க தீவிரவாதிகள். அப்படிதான் பாரு அந்த மாதிரி. இப்ப இது எந்த ஒரு பிரச்சனைனாலுமே முதல்ல களத்துல வந்து நிக்கிறது அவங்கதான், டெஃபினட்டா நான் சொல்லுவேன். எப்படி பார்த்தாலுமே இப்ப நீயா இருந்தாலுமே அதான் சொல்லுவேன். இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பிளட் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி யார் வந்து நின்றாங்கன்னு எந்த ஏரியாவில போய் கேட்டாலுமே இவங்கதான் வந்து நின்றாங்க. எந்த அரசியல் கட்சி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து நின்றாங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற சிஎம்ஏ கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம். ஆமா, அரசியல்வாதிங்க வராங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடி அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து, அது முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்கதான் முதல்ல வந்து ஹெல்ப்னு சொல்லி நிப்பாங்க. அவங்களதான் நம்ம நம்பவும் இருக்க முடியும். அதை விட்டுட்டு எனக்கு அரசியல்வாதி வருவான், எனக்கு என் ஃப்ரெண்டு பெரிய பிசினஸ் மேன் இருக்கும், அவன் வருவான்னா அவன் என்னைக்கு வர்றது, நீ என்னைக்கு மூழ்கி இருந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர்றது, அவ்வளவுதான், போய் சேர வேண்டியதான். இப்படி ஒரு படம் வருதான்னு எனக்கே தெரியாது. ஆனா நான் என்ன பண்ணேன், ஏய் ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, சிவகார்த்திகை நடிச்சிருக்காங்க போல இது, சரி வா உள்ள போய் பாரு என்ன நியூஸ் பாரு, அதை பேசுவோம். இல்ல அப்படிதான் நம்ம இப்ப வந்தோம். அது ஓகேதான். எனக்கு இன்னொன்னு என்னன்னா, சிவகார்த்திகேயன ஒரு பக்கம் வந்து அந்த ப்ரொடெஸ்ட்ல என்ன பண்றானு, சிவகார்த்திகேயன போட்டோ வச்சுட்டு அதை வந்து இன்டூ மார்க்லாம் போட்டு பண்றானு. இன்னொரு பக்கம் என்னன்னா, கமல் சிவனேன்னு இருந்தாரு, அவரையும் உள்ள எழுந்து போட்டு அவரெல்லாம் இன்டூ மார்க் போட்டு செப்பலெல்லாம் எடுத்து அடிக்கிறக்கெல்லாம் போறானுங்க. ஏண்டா பாவம், படத்துல காசை போட்டது ஒரு குத்தமாடா அப்படின்னு அவரு வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கே இப்ப இந்த விக்ரம் படத்துக்கு அப்புறம் தான் ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இனி இப்படி ஏதாவது பண்ணிட்டானுங்க, படத்துக்கு வருமானம் இல்லைன்னா போச்சு, அவர் மறுபடியும் தொண்டு தூக்கி போட்டு ராஜ்குமார் கூட்டை போட்டு பூட்டிட வேண்டியதான். அடுத்த நாலு மாசத்துக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காப்ல இத, அப்படி ஓட்டும் போது அது அதுல இருந்து வர படத்துலதான் இதை ஓட்ட இல்ல, அவர் இப்படியே கட்டுக்கோப்பா இருக்கிறாரு. வேற எங்கேயும் போக கூடாது, நம்ம சினிமா சினிமா சினிமா, அரசியல் அது ஒரு பக்கம் போட்டோம், சினிமா 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 சினிமா. போட்டு யோசிக்கவே கூடாது, பட்டு பட்டு போட்டு விட்டுறோம். கதோல் தெரியல என்னது, எடிட்டர் போடுவார் அப்ப பாத்துக்க. இந்த மாதிரி அழலாம் இருந்தா பாக்குறவனுக்கு எப்படிங்க கண்டென்ட் புரியும்? சரி போ. சரி என்ன இப்ப, இல்ல இன்னைக்கு வந்தோம் நம்ம வாட்டில உட்காந்து, இன்னைக்கு கண்டென்ட் இருக்குன்னு வந்தவொடனே பேச ஆரம்பிச்சிட்டோம். அண்ணன் வேற குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. டிவி இவனுக்கு பழைய பாக்கியம் அடைக்க மாட்டேங்கிறானுங்க, வந்து இடத்த புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு நம்ம கஸ்டமரே விட மாட்டேங்கிறான்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. நைஸா அப்படியே நான் கிளம்பிடுவோம் இல்லன்னு வச்சுக்கவேன். பாக்கெட்ல காசும் இல்ல போனும் இல்ல பாக்கெட்டே இல்ல.